அனைவருக்கும் அன்பு வணக்கம். அரஸ்ட் அண்ணாமலை இப்படி ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுங்க ட்விட்டரில். இந்த ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணுறவங்க பெரும்பாலும் குறிப்பிடுகிற காரணம் ஒரே மாதிரியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேக் வீடியோன்றாங்க, எடிட்டட் வீடியோன்றாங்க, ஆல்டர்டு வீடியோன்றாங்க, பொய் செய்தின்றாங்க. இந்த மாதிரி ஒன்றை பரப்பி அண்ணாமலை அவர்கள் வந்து மத நல்லிணக்கத்தை குலைக்கிறார், மதக்கலவரத்தை உண்டாக்க பார்க்கிறார், அதனால் அவரை கைது செய்ய வேண்டும். இதுதான் வந்து எல்லாரும் சொல்கிற ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டேன், அப்போது சம்மந்தப்பட்டவரை கைது செய்யணும் அப்படின்றது ஏதாவது கட்டாயமா? அப்போது நாளைக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொன்னால், சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிற எந்த குரூப்பாக இருந்தாலும் இன்னாரை அரெஸ்ட் பண்ணு, இல்லை இன்னாரை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ வந்து அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு ஏதாவது அவசியமா? என்ன அர்த்தம் இல்லாத விளையாட்டாக இருக்குது இதில்? இப்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல்வாதிங்க. அரசியல்வாதியோட வேலை என்ன? மக்களுடைய பிரச்சனையை, அதுவும் எதிர்கட்சி அரசியல்வாதியாக இருக்கும்போது மக்களுடைய பிரச்சனையை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவது. இதைத்தான் எல்லா எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் செஞ்சிட்ருக்காங்க, செய்ய வேண்டியது. அந்த மாதிரி இப்படி ஒரு தற்கொலை சம்பவம் நடந்திருக்கு, அதை வந்து விசாரணை வேணும், நியாயமான விசாரணை வேணும் அப்படின்னு அரசோட கவனத்துக்கு எடுத்து வந்திருக்கார். ஆரம்பத்தில் வந்து அந்த விசாரணை அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இல்லை அப்படின்னு அவர் கருதுறதுனால போராட்டங்கள் நடத்தியிருக்கார். இது திமுக அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு வருது தான். ஓ, கடந்த ஆட்சியில் சாத்தான் குளத்தில் அந்த லாக்அப் மரணம், அதுக்கு எவ்வளோ போராட்டம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு இதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு பாதிப்பு அப்படின் போது யாருமே வாயை திறக்கலை. இன்ஃபேக்ட் அதிமுக கூட அந்த அளவுக்கு போன ஆட்சியில் திமுக செயல்பட்ட அளவுக்கு இந்த ஆட்சியில் செயல்படவில்லை. அதுதான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம். முதல்ல எல்லாரும் சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த வீடியோ எப்போ எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, ஒரு மருத்துவமனையில் இருக்கும்போது இது எடுத்தது தப்பு இல்லையா, அந்த எடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேசினாங்க. ஆனால் கோர்ட்டில் டைரக்ஷன் கிளியராக வந்துருச்சு, அதனால் இப்போ அதை வந்து நம்ம தள்ளி வச்சிடலாம். எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த வீடியோ எடுத்தது தப்போ சரியோ அது வேற மேட்டருங்க, அந்த வீடியோ ஒரு ஆதாரம்ன்றது மறுக்க முடியாத உண்மை. இதை வந்து காவல்துறை புலனாய்வு செய்து வருகிறது. ஆனால் அதுக்குள்ளேயே பேரலலாக எத்தனை இன்வெஸ்டிகேஷன், எத்தனை ரிப்போர்ட்? இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும், நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இந்த பிரச்சனையை முதலே என்ன பண்ணியிருக்கணும், யாரோ ஒரு மந்திரியோ எம்எல்ஏவோ அந்த சம்மந்தப்பட்டவர்கள் வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு, இது பாருங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வந்திருந்தாங்கன்னா இது ஒரு பிரச்சனையே ஆயிருக்காது. இன்ஃபேக்ட் அப்படி ஆளுங்கட்சியில் யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா அண்ணாமலை அவர்களை இதை பெருசாக கொண்டு போயிருக்க முடியவே முடியாது. அதுதான் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன காவல்துறை விசாரணை செய்யும் அப்படின்னு எல்லார் வாயும் மூடி இருக்கலாம். அதை பண்ணலை ஆளுங்கட்சி. அந்த அதர் ஹேண்ட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாருங்கள் விசாரணை நடக்கட்டும், ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து மதமாற்றம் அப்படின்றது காரணம் இல்லை, இப்படித்தான் எல்லாரும் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. விசாரணை வரைக்கும் முடிவு காத்துட்ருங்களேன், எதுக்காக முன்னாடியே முந்திக்கிட்டு எல்லாருமே அந்த ஆங்கிள் இல்லை 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 அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது தான் சந்தேகம் வருகிறது, எதையாவது மறைக்க பார்க்குறாங்களோ அப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, அது மதமாற்றம் காரணம் அப்படின்னு. சரிங்க, காவல்துறை விசாரணை நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இத்தோடு விட வேண்டிய விஷயத்தை எதுக்காக எல்லாருமே வரிஞ்சு கட்டிங்கன்னு அது இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்கிறது தான் கேள்விக்குரியதாக இருக்கிறது. இதில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னா என்னன்னே தெரியாத பல பேர் வந்து இன்றைக்கி தங்களை இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலை கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து இருக்கிற உண்மைகளை அப்படியே படம் கிடிச்சு காமிச்சா உடனே அவங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். அது வந்து ஃபோட்டோ ஜேர்னலிசம்ங்க. இப்போ அதில் ஒருத்தர் வந்து வீடியோக்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு பாருங்க, அது வேற டைம்லைன் கொடுக்குறாங்க, நாளைக்கு இத்தனை மணிக்கு வருகிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த வீடியோவை போட்டுட்டு ஒரு கருத்து வேறு சொல்கிறாங்க, அதில் என்ன இருக்குது இல்லை அப்படின்னு. கூடவே வந்து பின்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் வருது, நோ இந்த ஆங்கிளை ரூல் அவுட் பண்ணலை, இதுக்கு எவிடன்ஸ் இல்லை, எந்த ஆங்கிளையும் ரூல் அவுட் பண்ணுறதோ இல்லை இன்க்ளூட் பண்ணுறதோ காவல்துறையோட வேலை, இதுதான் ஒரு பத்திரிகையாளரோட வேலையா? அதே மாதிரி இதுக்கு எவிடன்ஸ் இல்லை, அதுக்கு எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பத்திரிகையாளருக்கு என்ன வேலை இருக்குது? காவல்துறையில் சொல்லணும் எது எவிடன்ஸு, எது அட்மிசபிள் எவிடன்ஸு, எது டேம்பர்டு எவிடன்ஸு, இது அவங்களங்க முடிவு பண்ணணும், கோர்ட்டும் போலீஸும். ஒரு பத்திரிகையாளர் உட்காந்துட்டு இதுக்கு எவிடன்ஸ் இல்லை அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்?
இதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமா? இன்ஃபேக்ட் இதுதான் இன்டர்ஃபியரிங் இன் இன்வெஸ்டிகேஷன். டெல்லியில் அந்த ஒரு பல் டாக்டர் தம்பதி அவங்களுடைய குழந்தை கொல்லப்பட்ட சம்பவம் என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? மீடியா அவங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, விசாரணை குறுக்கு விசாரணைகள்லாம் கூட அவங்களே நடத்தி முடித்து தீர்ப்பும் எழுதிட்டாங்க. இனிஷியலாக அந்த டாக்டர் தம்பதியினர் குற்றவாளிகள் அப்படின்னு சிறையில் தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அப்பீலில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு அவங்க வந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் குழந்தை இழந்தது ஒரு பக்கம், ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டது ஒரு பக்கம், நாடு முழுக்க அவங்க பேர் ரிப்பேர் ஆனது இன்னொரு பக்கம் அப்படின்னு அந்த மன உளைச்சலை இந்த மீடியாவால் மாற்ற முடியுமா? என்னமா வரிஞ்சு கட்டினு ஆர்கியூ பண்ணாங்க, அவங்க தான் குற்றவாளி, இவங்க யாருங்க ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு? ஆனால் அன்னைக்கு சோசியல் மீடியா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அன்னைக்கு மீடியா ட்ரையல் இருந்தது, இன்னைக்கு சோசியல் மீடியா ட்ரையல் ஆகிவிட்டது. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டாங்க சோசியல் மீடியாவில் இருக்கவங்க, இதுதான் உண்மை இது உண்மை இல்லை அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அண்ணாமலையை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதோட விட்டீங்க? என்ன தண்டனைன்னு நீங்களே சேர்த்து சொல்லிட வேண்டியது தானே, எந்த ஜெயிலில் போடணும்னு நீங்களே முடிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் காவல்துறை நீதித்துறை இதெல்லாம் எதுக்கு இருக்கு? சோசியல் மீடியாவில் எல்லாரும் இவங்களே முடிவெடுத்துருங்க, கேட்டால் மக்கள் தீர்ப்புன்னு சொல்லிக்கலாம். இது மக்கள் தீர்ப்பு இல்லை, கேங்கரூ கோர்ட்னு சொல்லுவாங்க, சர்க்கஸ், சோசியல் மீடியா சர்க்கஸ். இதற்கிடையில் ஊர் பொதுமக்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு மனு கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் வந்து பல மதத்தினரும் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம், நாங்கள் எங்கள் பசங்க நிறைய பேர் அந்த பள்ளியில் படிக்கிறாங்க, மதமாற்றம் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. இதில் வந்து வெளியிலேருந்து வந்து சில பேர் எங்களை நிர்பந்திக்கிறார்கள், எங்களுக்குள்ளே வந்து குழப்பத்தை உண்டாக்க பார்க்கிறார்கள். கூடவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் பல அமைப்புகள் விசாரணைன்ற பேரில் ஏதோ பண்ணுறதை அதையும் நிறுத்தணும்னு ஒரு வரி அதில் இருக்குதுங்க. இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதில் ஒரு பத்திரிகையாளர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் சொன்னால் என்னவோ அப்படின்னு நினச்சிக்கினு யார் யார்கிட்டயோ போயிட்டு கருத்து கேட்குறாங்க. ஏங்க இதெல்லாம் கருத்து கணிப்பு நடத்தி முடிவு பண்ணுற விஷயமா? இன்ஃபேக்ட் ஒரு சம்பவம், அது கொலையோ தற்கொலையோ இல்லை வந்து திருட்டு, ஏதோ ஒரு குற்றச்சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதை பற்றி விசாரிக்க வேண்டியது யார்கிட்ட? குற்றம் சாட்டப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர், இந்த ரெண்டு பேர்கிட்ட, ரைட்? இதை போயிட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சொல்லுங்கள் இந்த திருட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இதுவாங்க ஜேர்னலிசம். சொல்லப்போனால் ஒரு காவல்துறை விசாரணை நடந்துட்டுருக்கும் போது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர்கிட்டையுமே பேட்டி எடுக்கிறதோ இல்லை அது பொது வெளியில் வெளியிடுவதோ எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். ஏன்னா இட் வில் ஹேம்பர் த இன்வெஸ்டிகேஷன். நாளைக்கு வந்து விசாரணை முடிந்து சரி சார்ஜே ஃபைல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், கோர்ட்டில் போகும்போது ஏற்கனவே இவங்க தரப்பு என்ன அவங்க தரப்பு என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா போயிடும். ஸோ நாளைக்கு நீதிமன்றத்தில் வந்து அது ரெண்டு பக்கத்துக்குமே ஏடாகூடமான விஷயமா இருக்கும், அது ப்ராசிக்யூஷன் சைட்லேயும் சரி டிஃபென்ஸ் சைட்லேயும் சரி. அதோட முக்கியமாக இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர் இவங்ககிட்ட விசாரணை பண்ண வேண்டியது காவல்துறை தானே தவிர பத்திரிகையாளர்கள் கிடையாது. இதில் இன்னொரு பத்திரிகையாளர் சமீபத்தில் ஒரு சர்ச்சில் ஏதோ ஒரு கல்வீச்சு சம்பவம் நடந்திருக்கு போல இருங்க, அந்த ட்வீட் போடுறார் அவர். போடும்போதே இந்த மாதிரி இந்த மதமாற்ற குற்றச்சாட்டு நடந்த சில நாட்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. ஏன்னா படிக்கிறவங்களுக்கு வந்து அதையும் இதையும் லிங்க் பண்ண மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவரே வந்து எடுத்து கொடுக்குறார். பாருங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல, அதுக்கு சில நாட்களில் இந்த மாதிரி சர்ச்சில் கல்வீச்சு நடந்திருக்கு, அதாவது அந்த குற்றச்சாட்டுனால மக்கள் தூண்டிவிடப்பட்டு இந்த மாதிரி மதக்கலவரத்துக்கு காரணமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத அவர் பூடகமாக சொல்கிறாராம். ஆனால் அடுத்த வரியிலேயே இல்லை எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்ட்டு நான் தான் இதெல்லாம் தூண்டி விடுறேன்னு கீழே போட்டார் ஹேட் கிரைம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக போட்டாருங்க. இப்போது சமீபத்தில் நிறைய கோவில்களில் சாமி சிலைகள் உடைக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம், திருப்பி திருப்பி உடைக்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போது விசாரணை முடிஞ்சு இந்த சர்ச்சில் கல்வீச்சு சம்பவம் நடந்ததுக்கும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் காரணமாக இருக்கலாம், அந்த விசாரணை முடிவு வரத்துக்கு முன்னாடியே இவர் இப்படி இதை ஹேட் கிரைம்னு முடிவு பண்ண முடியும்? இதுதான் உண்மையான மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய போஸ்ட். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கணும் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன விதமான கலவரத்தை தூண்டக்கூடிய போஸ்ட்டையும் நீங்கள் போடலாம். இதுதான் பத்திரிகை சுதந்திரமா? இதில் வினோஜ் செல்வன் அவர் வந்து பாஜக இளைஞர் அணி தலைவராக இருக்கார், அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கம் போல் ஒரே செக்ஷன் தான், எல்லாருக்கும் ஒரே டெம்ப்ளேட் தான் போல இருக்குது. அது பாஜக ஆகலாம் இந்த உடனே இந்த டெம்ப்ளேட்டை போடு அப்படின்னு. என்னென்னா ஒரு ட்வீட், அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு,
அது உண்மையிலேயே இரு மதங்களுக்குள்ள இல்லை இரு குழுவினர் இரு பிரிவினர் இடையே வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லை பிரிவினையை தூண்டுற மாதிரி இருக்கா, அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படுறதே கிடையாது. யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருனா உடனே இந்த மூணு செக்ஷனை தூக்கி போட்டுரு. இப்போது தமிழகத்தில் வந்து சமீபத்தில் நிறைய கோவில்கள் இடிக்கப்பட்டன அரசாங்கத்தால், அது வந்து நீதிமன்ற உத்தரவின் படி அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம நிறைய செய்திகள் பார்க்குறாங்க. இந்த செய்தி ஒருத்தர் வந்து இது மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் இடித்தாங்க அப்படின்னு போட்டால் அது எப்படி வன்முறை தூண்டுற மாதிரி ஆகும்? அப்போ இந்த செய்திகளையே போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இப்போ வினோத் செல்வன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களா, இதில் பொய் செய்தின்னு அவங்க எதை சொல்கிறாங்க? அப்போது உண்மை செய்தியை சொன்னால் கூட அது வந்து இரு பிரிவினருக்கிடையே பகைமையை தூண்டுவது ஆகுமா? இப்போது பாஜக தரப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாலு பேர் கொண்ட குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு வந்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு அவங்க பெற்றோர்கள் அவங்கள விசாரித்து ஒரு அறிக்கை கொடுக்கும் அப்படின்னு பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார். ஜேபி நட்டா அவர்கள் ஒரு குழு அமைத்தது சரியா அப்படின்னா, அரசியல்வாதிகளோட கடமை அதுதான், அவங்க அதைத்தான் செய்வாங்க. கடந்த ஆட்சியில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் எத்தனை அரசியல்வாதிகள் அந்த இடத்துக்கு போனாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அந்த நீட் தேர்வில் தற்கொலை செய்து கொண்ட குழந்தை, அவங்க வீட்டுக்கு எத்தனை அரசியல்வாதிகள் போனாங்க, சாத்தான் குளத்தில் நடந்த அந்த லாக்அப் மரணம், அவங்க வீட்டுக்கு எத்தனை அரசியல்வாதிகள் போனாங்க. அந்த மாதிரி தான் அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணாமல் என்ன அவியலாக பண்ணுவாங்க? நண்பர்கள் பல பேர் கேட்டிருந்தாங்க, சார் இந்த தற்கொலையை பற்றி பேசுங்க, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆனால் ஒரு பத்திரிகையாளரோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரோ என்ன பேசணுமோ அந்த வரையறைக்குள்ளே தான் நாம் பேசியிருக்கோம், அப்படித்தான் நாம் என்றைக்குமே பேசிகிட்ருக்கோம். இந்த தற்கொலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள், போராளிகள், ஊடகவியலாளர்கள் அவங்க கடமை என்ன, அதை செய்ய தவறினாங்க, இதைத்தான் வந்து ஒரு பத்திரிகையாளரோ இல்லை ஒரு கமெண்டேட்டரோ பேச முடியும், பேசணுமே தவிர இதில் வந்து இந்த ஆங்கிள் இருக்குது, இல்லை வந்து இந்த ஆங்கிள் தான் கரெக்டு, இவங்க சொல்கிறது பொய், அவங்க சொல்கிறது தப்பு, இப்படின்னு பேசுறது ஒரு பத்திரிகையாளருடைய வேலை கிடையாது. ஆனால் அதைத்தான் இன்றைக்கி பல பேர் செஞ்சிட்ருக்காங்க. சரி, ரைட்டு, எல்லாரும் அதை செய்கிறதுனாலேயே நாமளும் அதை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உண்மைகளை வந்து குழி தோண்டி புதைக்கணும் அப்படின்னு நினச்சா அது வேர் விட்டு ஆலமரமாக ஒரு நாள் முளைச்சி நிற்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.